காலை வணக்கம். காலையில் எல்லாம் 74வது குடியரசு தின விழாவின் சிறப்புரையாக எனக்கு வாய்ப்பளித்த பள்ளி காலாளர் முதல்வர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல்கள் வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் படித்தாலும் காலையில் ஒரு சில பேரான பசங்க எல்லாராலையும் வரக்கூட முடியல. அடக்கப்படமே
உள்ளுக்குள்ள படிச்சு பாருங்க, பத்து குறவங்க இருக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருந்தா அதிகாரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஒழுக்கம் உடமைங்கிறாரு, ஒழுக்கம் வேணும். ஏன் ஒழுக்கம் வேணும்? பத்து குறவங்க இருக்கு, ஒழுக்கம் உடம்பு எடுத்து படிச்சுக்கணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் கோபப்படும். உலகத்திலே போனா நான் வராது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுதான், உயிரும் மானம். உயிரோட பரிசு ஒழுக்கம், அதான் அந்த குரலோட அர்த்தம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் கோபப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? உயிரே போனாலும் இன்டிசிப்ளினா இருக்காங்க, வாழ்ந்த டிசிப்ளினா வாழும். இல்லாட்டி இல்லாட்டி அன்பு அடக்கம் பண்பு தானே, நல்ல பண்புகள் தானே. அப்புறம் ஏன் தனியா போய் பண்புட வைக்க எழுதி வச்சிருக்காரு? இதெல்லாம் ஒரு பண்பு தானே, அதுக்குள்ள எடுத்து படிச்சு பாருங்க என்ன இருக்கு அப்படின்னு போவோம். பண்புடமை, வெரி குட். ஒழுக்கம், அன்பு, அடக்கம், பண்பு, 40 குறள் படிச்சாச்சு. இப்ப ஒழுக்கத்தை நாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும்? 10 குறள். நாம் ஏன் அனைவரிடம் அன்பாக இருக்க வேண்டும்? அன்புடமை. அடக்கம் நம்மளுக்கு ஏன் வேணும்? அதுக்கு ஒரு குறள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்திலேயே வந்து மலையோட பெருசு எது தெரியுமா உங்களுக்கு? ஆன்சர், உலகத்திலே பெருசு மலை. மலையோட பெருசு தெரியுமா? அடக்கமுடமை. யார் சொன்னான்? அடக்கமுடமை. மலையோட பெருசு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையிலும் மானம் பெரியது. மலையோட பெருசுங்கிற யார் ஒருத்தர் அடக்கமா இருக்காங்களோ அவங்கள யாரு? மலையோட பெரியவங்க அப்படின்னு சொல்ற. கடலோட பெருசு தெரியுமா? கடலோட பெருசு. பயன் தூக்கா செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது. அதாவது பலன் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இருக்கு இல்லையா, அதுதான் கடலை விட பெருசு. தெரிஞ்சுக்கணும், மலையோட பெருசு இது அடக்கம். நீ அடக்கமா இருந்துட்டீங்கன்னா மலையோட பெரிய ஆளு தான். கடலோட பெரிய ஆள் யாரு? மத்தவங்களுக்கு உதவி பண்றவங்க தான் கடலோட பெரியவங்க. கடலோட பெருசு, உலகத்துல பெருசு கடல். கடலோட பெருசு யாரு? மத்தவங்களுக்கு உதவி பண்றவங்க. அடுத்து உலகத்தோட பெருசு என்ன தெரியுமா? காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் யாரத்தின் மான பெரிது. உலகத்தோட பெருசு என்னடா? ஸ்டாண்டிங் ஹெல்த். டூ வீலர்ல போயிட்டு இருக்கோம், ஒரு கிராமத்துல வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த டைம்ல அங்க ஒரு டூ வீலர் மெக்கானிக் வந்து நம்ம வண்டிய என்ன பண்றாரு? பஞ்சர் ஒட்டி நமக்கு அனுப்புறாரு. அதுதான் டைமிங் ஹெல்ப். உலகத்துல பெருசுல யாரு? அந்த டூ வீலர் மெக்கானிக் தான். அந்த இடத்துல டைமிங் ஹெல்ப். அப்ப மலையோட பெருசு அடக்கம், கடலோட பெருசு மத்தவங்க செய்யக்கூடிய உதவி, டைமிங் ஹெல்ப்ங்கிறது உலகத்தோட பெருசு. இதெல்லாம் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு, ரைட்டா? உயிரோட பெருசு அது. ஆன்சர் முன்னாடியே படிச்சிட்டோம். உலகத்துல பெருசு வந்து உயிர் தான். போனா வராது உயிர், போனா வராது ரெண்டு. மானம் உயிர், வந்தால் போகாது ரெண்டு. வலி பாவம், ரைட்டா? அப்ப உயிர், உயிரோட பெருசு தம்பி சொன்னீங்களே ஒழுக்கம். உயிரோட பெருசு என்ன? உயிரோட பெருசு என்ன? ஒழுக்கம். இதெல்லாம் வந்து இதுல சொல்றாரு. உடமைகள் சொல்லிட்டீங்க, இதை தவிர சில உடமைகள் இருக்கு. பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வாட் இஸ் பர்சனாலிட்டி? ஆழ்வினை உடமைன்னு எழுதியிருக்க பத்து குரல், பத்து குரல். பர்சனாலிட்டி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் பர்சனாலிட்டி அப்படின்னா போய் படிச்சு பாருங்க. திருக்குறள் ஆழ்வினை உடமை அப்படின்னு எழுதியிருக்காரு அப்துல் கலாம். புரிச்ச குரல், வெள்ளத்தனைய மலர்ந்தீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. நீங்க படிச்சிருப்பீங்க இந்த திருக்குறள், வெள்ளத்தனைய மலர்ந்தீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. அப்துல் கலாமுக்கு பிடிச்ச குரல். என்ன அர்த்தம் இது? எந்த அதிகாரத்தில் இருக்கு? ஆழ்வினை உடமையில இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரை, தாமரை வந்து குளத்துல ஒரு 5 அடி தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்டோட அளவு 5 அடி தான் இருக்கும், ரைட்டா? 10 அடி தண்ணி இருக்குன்னா 10 அடி. அப்ப தண்ணியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த தாமரை தண்டோட நீளம் வந்து அதிகரிக்கிறது போல, ஒவ்வொரு மனிதனோட உயர்வும் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம்
உள்ளத்தனைய உயர்வு எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ள என்ன நினைக்கிறேன் எப்பவுமே எப்படி இருக்கணும், ஊக்கத்தோட இருக்கிறதுக்காக ஊக்க உடைமை. நான் சொல்றேன், நீங்க சொன்ன உடைமைகளா இல்லாம இன்னும் சில உடைமைகள்லாம் நம்மளுக்கு வேணும். என்ன உடைமை? ஆழ்மினை உடைமை, பர்சனாலிட்டி. அடுத்து ஊக்க உடைமை, அடுத்து அறிவுடைமை. யாருமே சொல்லல, ரொம்ப நாலேஜ் இஸ் பவர், கேரக்டர் இஸ் ஸ்ட்ரென்த். அறிவுடைமை, ஏன் அறிவு வேணும்? எப்பொழுது யார் யார் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவாளிங்க பாவம் செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும், வெட்கப்பட வேண்டும். தவறு செய்வதற்கு நம்ம மனம் குறுக வேண்டும். அதான் நான் உடைமை. இப்ப இந்த உடைமையெல்லாம் வேணுங்கிறார். எல்லா உடைமையும் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான உடமை வேணும் உலகத்துல. பொறுமை வேணும். பொறுமை என்ன அதிகாரம் தெரியுமா? பொறுமை வந்து வேற வார்த்தையில தமிழ்ல சொல்லுவாங்க. பொறுமை வேணுங்கிறதுக்கு ஒரு அதிகாரமே இருக்கு. என்ன அதிகாரம் தெரியுமா? ஐயா சொல்றாங்க, பொறை உடமை. என்ன உடமை? பொறை. பொறை உடமை படிச்சுட்டீங்களே, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொருத்தம் தலை. 200 அடிக்கு பூமியை நோண்டுறான், உடமை இதெல்லாம் வேணும்னு சொன்னா, எல்லா உடமையும் இருந்தாலும் போன்ற பொறுமை இல்லதா எல்லா உடமையும் வேஸ்ட்ங்கிற எந்த அதிகாரத்துல ஒரே உடமையில சொல்றாரு. இன்னைக்கு ரொம்ப எல்லாத்துக்குமே தேவை, ஸ்டூடெண்ட் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தேவையான ஒரு இது என்னன்னா ஒரே உடமை. நீங்க படிச்ச பொருள், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வாரை பொருத்தம் தலை. பொறுமையா இருப்பியா? என்னை பார்த்து ஒருத்தர் திட்டா பரவாயில்லங்க, என்னை திட்டிங்க அப்படின்ட்டு அமைதியா போவியா? நான் திருவள்ளுவர் சொல்றாரு, இயேசு பிரான் சொன்ன மாதிரி தான், ஒருவர் ஒரு கண்ணத்தை அறிந்தா, ஒரு கண்ணத்தில் அறிந்தால் நீ மறுகண்ணத்தை காட்டு. உன் எதிரி பசியா இருந்தாலும் உணவு கொடு. பழம் கொட முடியுமா? பிரின்சிபிள்ஸ் உடனே கல்வின்னு ஒரு அதிகாரத்தை போறாரு. படிச்சுன்னா நமக்கு என்ன நன்மைகள், படிக்கலாம் நம்மளுக்கு என்ன பிரச்சனைகள்? அப்படியே கல்விக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லுங்க. கல்லாமை. கல்லாமை ஏன் படிக்கணும்? படிக்கலாம் எனக்கு என்ன பிரச்சனை ஏற்படும்? அந்த ஒரு 10 பொருள போறாரு. படிச்சா எனக்கு என்ன நன்மை? கல்விங்கிற அதிகாரத்துல போறாரு. படிக்கலாம் எனக்கு என்ன பிரச்சனை? கல்லாமை. கற்றோர் என்பவர் கண்ணுடையா, கல்லாதார் முகத்தில் என்று புண்ணுடையா. எனக்கு ஏதோ ஒன்று தெரியல, இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்க, என்னாலும் இங்கிலீஷ் தெரியாது. அப்ப இங்கிலீஷ்ல கண்ணு இருந்தாலும் படிக்க முடியுமா? அதான் சொல்றாரு. அப்ப இது கண்ணு கிடையாது, கற்றோர் என்பது கண்ணுடையா, கல்லாதா முகத்தில் இருந்து புண்ணுடையா. இது கண்ணு கிடையாதையா, இது புண்ணியாங்கிற. அப்ப படிக்கிறதுனா என்ன பிரச்சனை ஏற்படும்? நல்லா வைங்கிற அதிகாரத்தை படிச்சு பாருங்க. படிச்ச நம்மளுக்கு என்ன நன்மைகள்? கல்வி அதிகாரத்தை படிங்க. கல்வி, கல்லாமை. அடுத்தது எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்கு இனியவை குரல்.
எப்படி ஸ்வீட்டா பேசுமா அது எப்படி சார் பேசுறப்ப லட்டு மாதிரி பேசுமா பேசுறப்ப ஜாங்கிரி மாதிரி பேசுமா இனியவை குரல்னா என்ன அர்த்தம் சார் அது எப்படி பேசும்போது எப்படி ஸ்வீட்டா பேசுறது ஸ்டூடெண்ட் சொல்றாங்க சார் என்ன சார் மேக்ஸ் சார் ரெண்டு ஸ்டூடெண்ட் பேசிக்கிறாங்க சார் கணக்கு வாத்தியாரு முதனால ரெண்டு மூணு கொடுத்தா அஞ்சுங்கிறார் சார் அடுத்த நாள் கொடுத்தா ஒன்னு நாள் அஞ்சுங்கிறார் சார் கணக்கு வாத்தியாருக்கு கணக்கே தெரியல சார் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க அப்புறம் இன்னும் ரெண்டு ஸ்டூடெண்ட் சொல்றாங்க சார் கணக்கு வாத்தியாருக்கு கணக்கே தெரியல சார் பிள்ளைங்க பேசிக்கிறாங்க ஏ அந்த கணக்கு வாத்தியாருக்கு கணக்கே தெரியல ஏன் ஆறாவது பிள்ளைக்கு அஞ்சுன்னு பேர் வச்சிருக்காரு அவரோட ஆறாவது பிள்ளைக்கு பேர் என்ன வச்சிருக்காரு அஞ்சுன்னு பேர் வச்சிருக்காரு அதெல்லாம் கணக்கு வாத்தியாருக்கு கணக்கு தெரியல அப்ப அந்த என்ன சொல்றோம் ஸ்வீட்டா எப்படி பேச அதுல ஒரு திருக்குறள் இனிய உலகமாக இன்னார குரல் கனி இருப்ப வாய் கலந்தற்று ரைட்டா மாம்பழம் இருக்கு மாங்காய் இருக்கு நீ என்ன எடுப்ப மாங்காய் எடுத்துக்கிய மாம்பழம் எடுத்துக்கிய பாப்போம் அப்ப அதுல சொல்ற எப்படி பேசணும் அப்படிங்கிறது இனிய குரல் தேவையில்லாத பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பயனில சொல்லாமை அமையில வந்து பாரு பயனில சொல்லாமை யூஸ்லெஸ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது யூஸ்லெஸ் ஃபெலோ ரைட்டா அப்ப கல்லாமை அடுத்து கல்லுண்ணாமை 2000 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க திருவள்ளுவர்கிட்ட ட்ரிங்க் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது அதுக்குதான் அதிகாரம் கல்லுண்ணாமை கல்லாமை அடுத்து இந்த இல்ல கல்லாமை திருடுதல் திருடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பத்து குரல் அவர்கிட்ட போய் கேட்ட உடனே திருடக்கூடாது பத்து குரல் அடுத்து கொலை செய்யலாமா கொலை செய்யக்கூடாது கொல்லாமை என்ன நாமே சொல்லியிருக்கேன் கல்லாமை கல்லாமை இந்த இல்ல ஃபர்ஸ்ட் வந்து கல்லாமை வந்து அறியாமை படிக்காம இருக்கிறது அடுத்த இல்ல வந்து திருடுறது அப்ப அறியாமை திருடாமை கொல்லாமை பயனில சொல்லாமை கல்லுள்ளாமை பிறனில் விளையாமை சிற்றினம் சேராமை பெரியாரை விளையாமை பொச்சாவாமை வெகுளாமை வெகாமை எல்லாருக்கும் தெரியுதான்னு பார்ப்போம் வெகுளாமை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் ரொம்ப முக்கியமானது நம்மளுக்கு இந்த உடமைகளையே முக்கியமா ஒன்னு மட்டும் நான் பதிவு பண்ணிட்டு போறேன் இவ்வளவு உடமைகள் இல்லையே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேண்டுகப்பட்டது ஒரே உடமை மறந்துடாது பொறுமை வேணும்னு சொன்னோன்னா அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கக்கூடாத ஒரு ஆமை என்ன ஆமை இப்ப சொன்ன வெகுளாமை வெகுளாமை என்ன என்ன வெகுளாமை கோபம் கொல்லாமை ரைட்டா வெகுளாமை என்ன என்னது கோபம் கொல்லாமை யாரோ கோபப்படாம இருக்கோமா பாத்துக்க எப்படி பொறுமையா இருக்கணுங்கிறதுக்கு பத்து குரல் கொண்டிருக்காரு குறைவுடைமை கோபப்படக்கூடாதுங்கிறதுக்கு வெகுளாமை அப்படிங்கிறது அறம்னா என்ன அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட போய் கேக்குறாங்க அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இழுக்கா என்றது அறம் அறம்னா என்ன சார் அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அறம்னா என்ன அழுக்காறு அழுக்காறுனா பொறாமை அவா பேராசை அவாதான் பேராசு அழுக்காது அவா வெகுளி கோபம் இன்னாச்சோ கடுமையா பேசக்கூடாது நீ டிசிப்ளினா இருக்கியா அப்படின்னு செக் பண்ணா ஏதாவது ஒட்ட பொறாம இருக்கக்கூடாது பேராசு இருக்கக்கூடாது கோபம் இருக்கக்கூடாது கடுமையான சொல் இருக்கக்கூடாது அப்படி இருந்தீனா யாரு சான்றோர் உங்களுக்கு பேர் என்ன நிறைமொழி மாந்தர் சான்றோர் அறத்தை பின்பற்றுபவர் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மள ஸ்டூடெண்ட் எல்லாம் கெடுக்கிறது நல்வழிப்படுத்துறது ஃப்ரெண்ட் தான் கெட்டது ஃப்ரெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மட்டும் அஞ்சு அதிகாரம் எழுதியிருக்காரு படிச்சு பாருங்க தீ நட்பு தீ நட்பு சிற்றினம் சேராமை இது ஒரு அதிகாரம் தீ நட்புன்னு ஒரு அதிகாரம் ஃப்ரெண்ட்ஷிப் தீ நட்பு கூடா நட்பு சிற்றினம் சேராமை நட்பு ஆராய்தல் பழமை அப்படின்னு அஞ்சு அதிகாரம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எத்தனை குரல் எத்தனை குரல் அஞ்சு அதிகாரம் எத்தனை குரல் 50 ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நம்மளால பேச முடியுமா 50 குரல் சொல்லியிருக்காரு படிச்சு போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு 50 குரல் அடிக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய மாணவர்களுக்கு மிக பெரிய தடையா இருக்கிறது எல்லாருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் ரைட்டா ஃப்ரெண்ட்
tell me your friend, I tell about you, who are you? உன் நண்பனை சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். அதனால நல்ல நண்பரை வச்சுக்கணும். அடுத்து இந்த ஸ்மார்ட் போன், ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்மார்ட் போன், பெரிய மேனியா, ஒண்ணுமே பண்ண முடியல, எல்லாருமே அடிக்ஷன், ட்ரக் அடிக்ட், ட்ரக்கோட விட மோசமானது இந்த இது ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்மார்ட் போன்ஸ். இந்தியாலேயே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கோம், கை தட்டிங்க. எதுக்கு எதுக்கு ஹேண்ட்லிங் ஆஃப் ஸ்மார்ட் போன்? இந்தியால தமிழ்நாடு வந்து முதலிடம், இரண்டாவது இடம் வந்து பாம்பே மும்பை, மூணாவது இடம் டெல்லி. அதிகமாக அலைபேசியை பயன்படுத்துவோர் இந்தியாவின் முதல் மாநிலம் யாரு? நம்ம சந்தோஷம் தான், வளர்ச்சிதா, இல்லைங்களா? எப்படி பயன்படுத்தணும்னு இருக்குல்ல, ரைட்டா? மெயினா இந்த போன்ஸ் எல்லாம் யாருக்குன்னா ரொம்ப யூஸ் பண்ணி சொல்லுவீங்க சார், நிறைய இருக்கு சார், அது இருக்கு சார், இது இருக்கு சார், நிறைய படிக்கலாம் சார், ரைட்டு வாங்கி. யார் இல்லைன்னு சொன்னா, இந்த போன்ஸ் வந்து முக்கியமா பயன்படுறது யாருக்குன்னா சிஐடி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு மர்டரோ ஒரு தெப்டோ நடந்துச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சிடறேன், இன்பாக்ஸ் போய் நீ என்ன பேசுன, என்ன பண்ண, டக்குன்னு. அவங்களுக்கு தான் வெரி வெரி யூஸ்ஃபுல், ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல் தான், நம்மளுக்கும் யூஸ்ஃபுல் தான். ஹவு டு ஹேண்டில், அதை பொறுத்து தான் நல்லா ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஸ்டேட்டஸ் வைக்கும் போது உன்னோட லட்சணம் தெரிஞ்சு போயிடும். ஸ்டேட்டஸ் ஒன்று ஒப்பில, அதான் உங்களோட கேரக்டர். ஸ்டேட்டஸ் தான் உன்னோட கேரக்டர். அதனால நல்லதே ஹேண்டில் பண்ணும், நல்ல விதமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதுல குறிப்பாக ஈதல் இசைப்பட வாழ்ந்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு ஊதியம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னேன், என்ன எது ஒழுக்கத்தோட பெருசு எதுன்னு சொன்னேன், உயிரோட பெருசு எதுன்னு சொன்னேன், ஒழுக்கம். உயிரை விட பெருசு எது? ஒழுக்கம். மாத்தி சொல்ற நினைக்காது, உயிரோட பெருசு வந்து ஒழுக்கம், ரைட்டா? ஈதல் இசைப்பட வாழ்ந்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஊதியம் என்ன நினைச்சிருக்கோம், சம்பளத்தை நினைச்சிருக்கோம், அவர் சொல்றாரு ஊதியம் என்னன்னு. மத்தவங்களுக்கு கொடுக்கறது ஊதியம். ஈதல் இசைப்பட வாழ்ந்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உயிருக்கு என்ன ஊதியம்? மற்றவங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கியா, இதான் ஊதியம், ரைட்டா? நம்ம இறந்த பிறகும் நம்ம பின்னாடி வர்றது ரெண்டு, பாவம் புண்ணியம், அனைத்து மதங்களும் ஒப்புக்கு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இறந்த பிறகு நம்மளை பின்தொடரக்கூடியது பாவம் புண்ணியம். நல்லது செய்யணுமோ இல்லையோ, நல்லது செஞ்சீங்கன்னா 90 மார்க் தான், மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாம இருந்தீங்கன்னா உனக்கு 100 மார்க். ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க, ரைட்டா? ட்ரபிள், யாருக்கும் ட்ரபிள் கொடுக்கக்கூடாது, ட்ரபிள் கொடுக்கக்கூடாது. படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல அறநூல்களை படித்து பின்பற்றணும், நிறையா இருக்குது. நம்ம நம்மளுக்கு நம்ம நாட்டிலும் சில கலாச்சாரம், உணவு, உடை அதெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அந்த மாதிரிலாம் மாறாமல் நம்ம 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 நாட்டோட கலாச்சாரத்தை நீங்கள் பேணி காக்கணும். உணவு முறைகள், உடை முறைகள். நான் +2 படிக்கிறப்ப ராஜா ஸ்கூலில் வந்து 95 படித்தேன். பொம்பளை பிள்ளைகள்லாம் தாவணி கொண்டு வரும், சனிக்கிழமை ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஒரே ஒரு பொண்ணு சுடிதார் கொண்டு வந்துருச்சு, வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. சுடிதார் நீங்கள் இப்போ போட்டு வரீங்களா, இந்த மாதிரி சுடிதார் கொண்டு வந்துருக்கீங்க, இங்கே வாங்க, நீ அங்கே நீ பாரு, நீ ஏன் தாவணி கொண்டு வரல, வெளியில் இருக்கிறது கிளாஸே அட்டன் பண்ண விடல. அப்போ அன்னைக்கு சுடிதார் போட்டது என்னது தப்பு, இன்னைக்கு எல்லாம் சுடிதார் தான். ஸோ சில விஷயங்கள் சேஞ்சஸ் ஆர் கான்ஸ்டன்ட். இந்த உடையும் மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறார், புகை கஞ்சா இந்த சைடு இந்த சைடே போக கூடாது, என்னதான் பாப்போம்னு போயிட்டான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், புலிவாள பிடிச்ச காரணம் தான், அதுல இருந்து மீளவே முடியாது. கல்லூர்நாமை அதிகாரத்துல சொல்றாரு, திருவள்ளுவர் சொல்றாரு, புலிவாள பிடிச்ச கதைக்கிறார். ட்ரக்கார ஆயிட்டானா அவனை திருத்தறது புலிவாள பிடிச்ச கதை. கடலுக்கு அடியில ஒரு தீபத்தை எடுத்துட்டு போனா என்ன ஆகும், ஒரு வழக்கு தீபத்தை எடுத்துட்டு போறான், என்ன அவன் எரியுமா அழைஞ்சிருப்பான். அந்த மாதிரி குடிகாரனை திருத்தறதுங்கிறாரு, அந்த சைடு போகாத, போனீங்கன்னா வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதனால நம்ம படிக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள. இப்போ கிரியேட்டிவிட்டி பாருங்க, ஒரு சார் கேட்குறாரு, பட்டுப்பூச்சியிலேருந்து என்ன எடுக்கலாம், என்ன எடுக்கலாம், பட்டுப்பூச்சியிலேருந்து என்ன எடுப்பான்,
எதை எடுப்பாங்க? பட்டுப்பூச்சி, சில்க் வார்ம். அதுல இருந்து என்ன எடுப்பாங்க? அதே மாதிரி அதுல வந்து நிறைய தெரிஞ்சுக்க நல்லா கிடைச்சிக்க ஓட்ட பந்தயம் பத்து பேர் இல்ல ஒரு கிளாஸே ஓடுது. ஆறாவது ஏ ஓட்ட பந்தயம் வைக்கிறாங்க சார், ஓடுது. அதுல ரெண்டு ஆளா ஓடிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்கள முந்தினா நீ எந்த இடத்துக்கு வருவாங்க? வெரி குட். யாருமா எந்திரிப்பா தம்பி? சேட்டன். வெரி குட். ஃபைன் கிளப். எல்லாருமே பாரு, தேவையில்லை. ரைட்டா, நல்ல நூல்கள் படிக்கணும். உன்னுடைய மனதை எப்பவும் தூய்மையா வச்சுக்கணும். அதுக்கு நம்ம பள்ளி ஆசிரியர்கள், காலாளர், முதல்வர், இந்த ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் வெரி கிஃப்டட். ஒரு கிளாப் பண்ண பாப்போம். கேம்பஸ் உள்ள வந்துட்டீங்கனால யூ ஃபீல் ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ். இது மாதிரி எங்கேயும் இருக்காது, ஒரு அமைதி. அது நம்மளுடைய காலாளரிடம் வந்து வந்து அவங்களோட அந்த அமைதி வந்து ஸ்கூல் உள்ள போன உடனே ஒரு அமைதி. எந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரி பார்க்க முடியாது. அதனால இங்கே படிக்கிற எல்லாருமே வெரி கிஃப்டடு, இங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸும் வெரி கிஃப்டடு என்று எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் அதற்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன இது ரிபப்ளிக் டேலாம் நம்மளும் கொண்டாடிட்டு இருக்கோம் 24வது. எனக்கு என்னுடைய கருத்து, வருங்காலத்தில் இந்தியா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு 5 பாயிண்ட். மது இல்லா இந்தியா, ஊழல் இல்லாத இந்தியா, வறுமை இல்லாத இந்தியா, நோய் இல்லாத இந்தியா, பகை இல்லாத இந்தியா. உங்களுக்கு இதுதாங்க வேணும். அன்னைக்குதான் நான் சுதந்திர தினம் கொண்டாடுவோம். அன்னைக்குதான் ரிபப்ளிக் டே பத்தி ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நான் 5 கருத்து பதிவு பண்றேன். மது இல்லா இந்தியா, ஊழல் இல்லா இந்தியா, வறுமை இல்லா இந்தியா, நோய் இல்லா இந்தியா, பகை இல்லா இந்தியா. எப்ப இந்த 5 வந்து நம்ம அதை நோக்கிதான் போயிட்டு இருக்கோம். அதனால நீ பிரே பண்ணும்போது நம்மளோட நாட்டுல இந்த 5 இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? மது இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, யார்த்தையும் வறுமை இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது. ப்ரே பண்ணிப்பியா? அப்ப இந்தியா நாட்டுக்காக ப்ரே பண்ணிப்பியா? பேச எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி. இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.